வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்கு வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. நாங்கள் எப்பவுமே இதை சொல்லிட்டு தான் பேசுவோம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் பலர்குடி. எங்கேருந்து வரீங்க? ஈரோட்லேருந்து வரோம். ஓங்காரக்குடியிலுக்கு ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்கம்மா? எப்படி ஆச்சுன்னா, இப்படி எங்கள் பையன் மூலியமாக தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து சித்தர் ஈடுபாடு கொண்டவர். அவர் வீட்டையே கவனிக்க மாட்டார், வீட்லேயே கவனிக்க மாட்டார். இப்படியே கோயில் சித்தர்கள் பீடமாக சுற்றிக்கிட்டு இருப்பார். அந்த ஸ்டேஜில் பையனும் இந்த மாதிரி போனதுனால எனக்கு பயம். வீட்டுக்காராட்ட பையனும் போயிடுவானோ அந்த சத்தியமாக அந்த எய்மில் தான் நான் சரி இந்த பையன் தான் நம்ம பக்கம் வச்சுக்கணுன்ட்டு வந்தேங்க. ஓங்காரக்குடியில் ஆசானா நீங்கள் முத முதல்ல சந்திக்கும் போது எப்படி பார்த்தீங்கம்மா? கடவுளாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு தடவையே நான் அப்படி தான் பார்த்தேன். ஆனால் அவர் எனக்கு தந்தை, முருகப்பெருமானோடைய அவர் என்னுடைய தந்தை. ஐயா தான் முருகப்பெருமான்றதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கம்மா? எப்படின்னா ஒரு உதாரணமாக சொல்கிறேனே. எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகிடுச்சு. பயங்கர வழியில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு கல் இருக்குமா, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் நீ லேடிஸாக இருக்கிறதுனால உனக்கு வந்து நிறையா ஒரு வாரம் குளுக்கோஸ் தொடர்ந்து இறக்குனா கல் வெளியே பயப்படாதுன்னு சொன்னார். எங்கள் வீட்டுக்காரதான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாத அவர் என்ன சொல்லிட்டாரு, உடனேலாம் வச்சு டாக்டர்லாம் பார்க்க முடியாதா, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டார். அழுதுகிட்டே வீட்டுக்கு வரேன். அப்படி நாயிட்டுருக்காமல் பையன் மதியானம் ரூமில் படுத்துட்டு இருக்கா, நாங்கள் வெளியில் நின்று அழுதுட்டு இருக்கேன். வாசலில் சத்தம் கேட்டு பையன் வெளியில் வந்தான். என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, மேலே எனக்கு கல் இருக்குமா, ஹாஸ்பிட்டலில் நேராக பார்த்துக்க மாட்டேன்ட்டாரு, என்ன என்ன சரணு சொன்னேன். உடனே நீ கிளம்புங்கம்மா அப்படின்னு எங்கன்னு கூட கேட்கல. கல் வள்ளி துட்டிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு வசதி இல்லை, கார் பங்களாலாம் இல்லை, பஸ்ஸில் வந்தோம். வள்ளியை பொறுத்துக்கிட்டு இங்கே வந்தேன் நான். வந்தேன்னு ஐயா வந்து தலையில் கை வச்சு, நீ என் மகள், நான் உன் தந்தை, உன்னை என்றுமே நான் கைவிட மாட்டேன். அந்த ஒரு வார்த்தையிலேயே அது அப்பயே அவர் முருகப்பெருமான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் அந்த வலி என்னாச்சு நான் ஸ்கேன் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது நாள் வரைக்கும் எனக்கு வலியே இல்லை. அதோட வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு பத்து அந்த வலி இருக்கும்போது என் பெரிய பையன் வந்து ஒரு டேப்லெட் பெயின் கில்லர் வந்து பர்ஸில் வச்சுக்கிங்கம்மா, பஸ்ஸில் 4 மணி நேரம் போகணும், வலி இருந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். அப்படி நான் அது பர்ஸ்லேயே வச்சுருந்தேன், அது மறந்துட்டேன். எப்போ வந்தால் இங்கே இங்கேன்னு ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருப்பேன், அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். 2 வருஷம் கழித்து அப்போலாம் இங்கேலாம் வந்து இப்போ மேலெலாம் தொண்டு பண்ண போகிறேன். அப்போலாம் தொண்டு கீழே ஸ்பீச் பண்ணுறதான் கேட்டுகிட்டு இருப்பேன். அப்போ திடீர்னு வலிச்சிச்சு, கல் வலிக்குது. நான் அப்பயே ஐயா ஊற்றிட்டேன், என்னங்க ஐயா நீ உங்கள்கிட்ட ஆசி வாங்கி எனக்கு வலிக்குதே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஐயா சொல்கிறார் மனசில் பூந்து, என்னை நம்பலைல்ல நீ அப்படிங்கிறாரு. என்ன நம்பலன்னு யோசித்து பார்த்தா பர்ஸில் மாத்திரை இருக்குது. உடனே எடுத்து கொண்டு டாய்லெட்டில் போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இனிமேல் நான் அவங்க அப்படி நினைக்கவே மாட்டேங்க ஐயா உங்களை அப்படின்னு சொல்லி. அதில் இருந்துங்க சின்ன சின்ன விஷயங்க, நாங்கள் ஐயா சொல்படி கேட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம். ஒரு தடவை நானும் பையனும் அன்னதானம் பண்ணிவிட்டு அந்த போகும்போது ஆட்டோவில் வச்சுட்டு வரும்போது எதுக்கு ஆட்டோக்கு 100 ரூபா செலவுன்னு சொல்லி டூ வீலர்லேயே எடுத்துகிட்டு வர வச்சுட்டு வரும் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்து போது ஒரு கார்காரங்க வந்து இடித்து, இதே நாங்கள் அந்த பக்கம் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது, இந்த பக்கம் விழுந்துட்டோம். இதான் ஏன் பையன் தூக்கி, அம்மா நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம், நம்மளை ஐயா விட்டுருவாரா, அண்ணதான பாத்திரம் நம்ம கையில் இருக்குதுமா, நம்மளை என்றைக்குமே அண்ணன் அப்பா ஐயா கைவிட மாட்டாருமா அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் எனக்கு இது வந்து உணர்ந்தாதான் முடியும். இது யார்கிட்ட சொன்னாலும் நம்பவங்களாம் என்ன தெரியல. ஆனால் நான் இப்போ ஏதாவது ஐயா பற்றி ஏதாவது பெருமையாக யார்ட்டையா சொல்லணும் அப்படின்னா கூட உடனே அவங்க என்ன திறமை கேட்குறாங்க, ஐயாட்ட வரணும், ஐயா பார்க்கணும், அதெல்லாம் இல்லை, ஏதாவது நோய் சரியாகுமா அப்படி தான் கேட்குறாங்க. இப்போ கோயிலில் போய் நாங்கள் புக்கு கொடுக்க போவோம், இதுமாதிரி சொல்லுவோம், இதனால் எங்களுக்கு என்ன நன்மைன்னா இதுமாதிரி எனக்கு நிறையா தீந்துச்சுமானா அப்போ எங்களுக்கு வயிற்று வலி வரும் தீருமா அப்படி தான் கேட்குறாங்க. மொதல் ஐயா வந்து பார்ப்போம் பேசுவோம் என்ன ஐயா ஐயா என்ன சொல்லி. இன்னொரு விஷயங்க வந்து நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபட நிறைய குருமார்கள் நிறையா கிளாஸ் பண்ணியிருக்கேன். ஐயா மாதிரி 3 வார்த்தையில் இந்த இதை தெளிவிக்கவே முடியாது, யாராலையும் முடியாது. எந்த குருமாரும் மாமிசம் உண்ணாதுன்னு சொன்னதே கிடையாது. சின்ன விஷயம் தான், ஆனால் யாருமே அதை தெளிவுபடுத்தவே கிடையாது. ஐயாட்ட வந்து தான் இந்த இது தெரிஞ்சேன். புலால் கொள்றது புலால் சாப்பிட்றது எவ்வளோ பாவம், இன்னும் பாவத்தை சேர்க்குறமேன்றதை எந்த குரு நான் அடித்து சொல்லுவாங்க, எந்த குருமாரும் சொன்னதே கிடையாது. நான் 10 குருமாட்ட தீட்சை வாங்கி அவங்க ஊர்லேயே போய் கிளாஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் யாருமே இதை சொன்னது கிடையாது. அதேமாதிரி அன்னதானம் கூட அங்கே சாப்பாடு போடுறதோட காசு வாங்கிட்டு தான் போடுறாங்க.
அவங்க காசு வாங்குறது இல்லாமல் நமக்கு அன்னதானத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட யாரும் சொன்னது கிடையாது. என்ன அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னதே ஐயா தான். நாங்கள் இப்பயும் காலையில் வெறுத்து இப்போ எனக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க ஒரு சாப்பாடாக ஒரு நாளைக்கு வெளியில் போகணும், அதனால் எங்கள் வீட்டுக்கார பண்ணாலும் சரி பையன் பண்ணாலும் சரி ஒரு பொட்டலமாவது கட்டி கொடுத்து விட்ருவோம், என்ன முடிதோ கொடுத்து விட்ருவோம். அது இல்லாமல் எங்களால் முடிஞ்சது ஞாயிற்றுக்கிழமை ஜிஹெச்சில் இட்லி அன்னதானம் கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமைச்சுன்னா பையன் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி பசங்க இவங்க ஃப்ரெண்டுங்களே வந்து நிறைய பேர் உதவி செய்வாங்க, வீட்லையே சமைச்சு பார்சல் கட்டி ஒரு 100 பொட்டலை கட்டி டூ வீலரில் 2-2 பேராக சேர்ந்து போவாங்க. யார் பார்க்க அவங்களுக்கு எப்படி இருக்கோ அவங்களுக்காக கொடுத்துட்டு போவாங்க. அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் சரி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சா தான் உணர முடியும். இதெல்லாம் யார் கொடுத்தா? ஐயா ஐயா சொல்லித்தான் எங்களுக்கு சன்னதானம் பண்ணுறது சொல்கிறது ஈஸிங்க, ஆனால் அது உணர வச்சு செய்ய சொல்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நான் சொன்ன பையன் சண்டை விட ரொம்ப கோபங்க, ரொம்ப டென்ஷன் ஆவேன். இப்போ எல்லாம் என்ன செஞ்சால் நீ தான் அது காரணம், நீ இன்றைக்கி அனுபவிக்கிறியா? அது இந்த பையன் வந்து உடனே உடனே சொல்லிடுவான், ஏதாவது ஒன்றால் அம்மா நீ அனுபவிச்சதுக்கு அனுபவிக்கிற பொறுமையாக அனுபவிச்சுக்க அனுபவிமா, அடுத்த ஜென்மத்துக்கு அது வேண்டாம், இப்போயே அனுபவிச்சிரு. நல்லா முதல் ஏதாவது சண்டை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ண வீட்லையே ஐயாட்ட வந்த பிறகு தான் ஒரு பொம்பளையாகவே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு எனக்கு ஐயா மாற்றம் கொடுத்துருக்காரு. இப்போ இன்றைக்கி கூட ஐயா இவ்வளோ நிலைமையிலேருந்து என்ன திறமை நீ கேட்டார், அம்மா தீட்சை வாங்கினதுக்கப்புறம் உடம்புலாம் எப்படிமா இருக்குது? நான் வெளியில் வந்து அழுதேன், அம்மா தீட்சை வாங்கினதுக்கப்புறம் உடம்பு எப்படிமா? யார் கேட்பா? யார் கேட்பா சொல்லுங்க? அம்மா அப்பா அன்பினே எனக்கு என்னன்னு தெரியாது. ஐயாட்ட வந்து அன்புடன் எனக்கு மொத மொத என் பையன் அறிமுகப்படுத்தது எனக்கு இவன் சின்ன குரு. ஏன்னா இவன் தான் ஐயாட்ட காமிச்சு கூட்டிகிட்டு வந்தான். இப்போ டைம் கிடச்சா ஒடியாந்துருவோம். ஈரோடு எங்கள் ஊர் அங்கேருந்து நேற்று பாருங்க லீவு பையனுக்கு உடனே பரப்பிட்டு வந்துடும். எனக்கு இங்கே இருக்க இங்கே இருந்தேன்னா உலகத்தையே மறந்து தியானம்லாம் பண்ணவே வேணாங்க. நீங்கள் ஒரு கண்ணு முடிவு உட்காந்து எதுவும் செய்ய வேணாம், இங்கே வந்துருங்க. இங்கே இருக்கிற 1 நிமிஷம் தியானம், வெளி உலக டச்சே இருக்காதுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது மாதிரி எங்கேயுமே இருக்காது. எனக்கு என்ன ஆசைன்னா நான் ஏன் உயிர் இருக்க வரைக்கும் நான் இங்கே தொடர்ந்து வர எனக்கு ஐயா வாய்ப்பு கொடுக்கணும், ஐயாவுடைய ஆசை வேணும், தொடர்ந்து அன்னதானம் செய்யணும், இது மட்டும் போதும் எனக்கு. எனக்கு உடல் அதுக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும், இது மட்டும் போதும். என் பையன் பேசட்டும். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் பிரேம், ஈரோடு ஈரோட்டில் இருந்து வரேன். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? ஓங்காரக்குடியில் வந்து ஒரு டிவி ஷோ, ஒரு லோக்கல் டிவி சேனல் ஷோவில் வந்து பார்த்துட்ருக்கப்ப ஐயா ஸ்பீச் கேட்டுகிட்டு இருந்தப்போ தான் பார்த்தேன். இது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அவர் ஸ்பீச்சஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு சரி அவரை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணிகிட்ருக்கப்ப ஒவ்வொரு இதுவும் கிடச்சிது எனக்கு, அவருடைய ஆடியோ ஸ்பீச் வீடியோ ஸ்பீச் எல்லாம் கிடச்சிது. ஒரு 6 மாதமாக வந்துட்டு நான் வந்துட்டு அது அப்போ வேலை இல்லாமல் இருந்தேன், அது திரும்பியும் அதை கேட்டு கேட்டு ஒவ்வொரு அவர் அந்த ஞானியை இது டச் பண்ணோன்னே ஒவ்வொரு விஷயம் எனக்கு கிடைக்குது. அப்போ ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம், ஒரு சின்ன வீட்டில் இருந்து எனக்கு ஒரு குட்டி ரூம் தான், அப்போ பூஜைலாம் பண்ணல, ஒரு வாழ்க்கையே விரக்தியான மாதிரி இருந்த டைம். அப்போது அந்த டைமில் வந்து சரின்ட்டு இந்த ஐயாவுடைய அறிமுகம் வந்து ஸ்பீச்செல்லாம் கிடச்சேன். அப்போ அந்த சித்தர்கள் போட்டிருந்த இப்போ புக்கு கிடச்சிது ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஐயாவுடைய டெய்லி எனக்கு அப்போ வேலையெல்லாம் வந்தப்போ டெய்லி ஸ்பீச் வந்து கேட்டுட்டு தூங்குவேன். இந்த மாதிரி தான் எனக்கு நடந்துட்டு இருந்தது. கேட்டுட்டு சரி அதில் ஒரு ஸ்பீச்சில் ஐயா சொல்லுவார், டெய்லி என்ன சூழல் இருந்தாலும் பூஜை பண்ணணும், சித்தர்கள் போட்டு தூக்கு பூஜை பண்ணிட்டு தான் இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து அப்போ ரூமே குட்டி ரூமா, எங்கே குட்டி ரூமில் எங்கே தான் பூஜை பண்ணுறது, ஒரு சரியான என்விரான்மெண்ட் இருந்தால் தான் பூஜை பண்ண முடியும், இந்த ரூமில் எங்கே பூஜை பண்ணுறது அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி ஸ்பீச் கேட்குறப்ப அந்த செய்தி அதில் வருது, எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நீ பூஜை பண்ணணும். இது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது, ஐயோ பாரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்ட்டு சரின்ட்டு. அப்போ குட்டி ரூமில் அந்த செவுத்து டோர் லாக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேருது. அப்போ மேலே ஒரு இது பண்ணேன், கீழே இது விளக்கு வைக்கிறது, அந்த ரூமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பூஜை பண்ணுறக்கு எல்லா இதுவும் தானாக கிடைக்க ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவம் வந்துட்டு பண்ண இப்போது ஐயா ஸ்பீச் கேட்டுருப்போம், ஒரு தரம் காலாட்டிகிட்டு அப்படியே கேட்டுட்ருப்பேன், திடீர்னு கால் ஆட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீச்சில் வரும், என்ன இது இப்படிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயமும் அந்த மிராக்கள் மாதிரிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் சரி இவரை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையாக நம்ம வந்து குருவை தேர்ந்தெடுக்கலை, அவங்க தான் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ தேர்ந்தெடுத்துட்டு
நம்மளை கடை தேற்றணுங்கிறதுக்காக நம்மளை புண்ணியம் பண்ண வைக்கிறாங்க, புண்ணியம் பண்ண வச்சு நம்மளை அரவணைச்சிக்கிறாங்க, புண்ணியம் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஓங்காரக்குடியில் ஆசானா நீங்கள் எப்போ சந்திச்சிங்க? கரெக்டாக 2015 செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே அன்றைக்கி அங்கே ஸ்கூலில் லீவு, கரெக்டாக அப்போ தான் வந்தேன் நான் இங்கே. எனக்கு அப்போ ஒரு 6-8 months வந்துட்டு இந்த மாதிரி நெட்டில் மானசீகமாக தான் பூஜை பண்ணிவிட்டு பேசி அந்த மாதிரி தான் அந்த டைமு. இங்கே வரப்போ தான் ரவி அண்ணன் அவர்கிட்ட தான் நான் வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வரேன், நாளைக்கு வர முடியுமா பார்க்கலாமா அப்படின்னா, சரி வா அப்படின்ட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து இங்கே பேசிகிட்டு இருந்தார் அப்போது. அப்போ பேசிகிட்டு இருந்தப்போ அப்பயும் பாருங்களேன், நான் வந்துட்டு சரி ஒரு 1000-2000 rupees கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். அங்கே ரவி அண்ணன் வந்து எல்லாத்திட்டையும் ஐயா யார், ஐயாவோட பெருமைகள்லாம் இன்னும் பேசிகிட்டு இருந்தோன்னா நான் வச்சிருந்த எல்லா காசையும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உள்ளே போகிறேன், உள்ளே போயிட்டு பணம் எல்லாம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஐயா என்றார், என்னிட்டு எவ்வளோ இருக்குன்ட்டு அவர் வேணும்னு விளையாட்டுக்கு அதிகமாக சொல்கிறாரு. இல்லைங்க இந்த 6000 அந்த மாதிரி தான் இருக்கும், என்ன இல்லை 9000 இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மந்த்லி மந்த்லி வர ஆரம்பித்தேன். அப்புறம் பௌர்ணமிக்கு வர ஆரம்பித்தேன். பௌர்ணமிக்கு ஒருத்தங்க சொல்லி அப்புறம் நார்மலாக வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பௌர்ணமிக்கு வரணுன்ட்டு பௌர்ணமி தொடர்ந்து பௌர்ணமி வர ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு பௌர்ணமி வரப்பையும் ஒவ்வொரு அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஓங்காரக்குடியிலுக்கு வந்து ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. அதான் நம்ம ஏன் பிறக்கிறோம், திரும்பியும் ஏன் சாகுறோம், மனிதனாக பிறந்தால் அடைய வேண்டியது என்ன, புண்ணிய பண்ணும் இறை நிலை அடையணும், இறையை அடையணும், அதுதான் வந்து வாழ்க்கையோட நோக்குன்னு கிளியராக கட்டன் ரைட்டாக கிளியராக புரிய வச்சிட்டாரு. இல்லைன்னா திரும்பியும் கல்யாணம் பண்ணுவோம், குழந்தை பெற்றுப்போம், இதே பிறவி சுழற்சியிலேயே சுழண்டுட்டு இருப்போம். திரும்பியும் பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம், இதுக்கு ஒரு எண்டே இல்லை. ஆனால் மனிதனாக பிறந்தால் அடைய வேண்டிய மோட்ச லாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன வேணும்னா அருள் பலம் வேணும், புண்ணிய பலம் வேணும். புண்ணிய பலம் இந்த மாதிரி குருமார்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ண பண்ண என்னென்னா எது நல்லது எது கெட்டது, எது புண்ணியம் எது பாவம், இது செஞ்சால் கரெக்டாக இது செஞ்சால். இப்போ ரோட்டில் போகிறப்போ ஒருத்தங்க இது பண்ணுறாங்க, நம்ம அவங்கள திட்டக்கூடாது. ஏன்னா அவங்கள நம்ம முன் ஜென்மத்தில் நம்ம அவங்கள திட்டிருப்போம், அது வந்து ரிட்டர்ன் வருது. அப்புறம் ஒருத்தங்க ஒரு காரி துப்பி பாவி ஆகுறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நான் எனக்கு அந்த உண்மையாக அந்த வேலையில் அந்த டைம்லாம் வந்துட்டு என்னை நிறையா மோல்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா டாப்பிக்கும் பேசியிருக்காருங்க, இல்லறத்தை பற்றி துறவரத்தை பற்றி. அவர் பேசாது எதுவுமே கிடையாது. அவர் யோகத்தை பற்றி பேசினா நமக்கு புரியாது சரிங்களா. அதனால் நமக்கு புரிகிற மாதிரி பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லி நம்மளை வழி நடத்திட்டு வராங்க. இப்போ எடுத்தோடனே போயிட்டு ஒருத்தனை வந்துட்டு நீ அதை பண்ண இதை பண்ணுன்னா அவன் பாவம் மூட்டை அதிகமாக இருக்கப்போ ஒன்றுமே கேட்க மாட்டான். அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாதம் ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணு, ஃபஸ்ட்டு அன்னதானம் பண்ண வச்சு அவனை புண்ணிய பலம் பெருக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை சொல்கிறாங்க எது நல்லது இது பண்ணும் அப்படின்னு. நீங்கள் பாவமாக இருக்கப்போ நான் என்ன ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் மண்டையில் ஏறாது, அதனால் இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க. இது ஸ்கூலில் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு இங்கே சொல்லி சொல்லி அன்னதானம் பண்ணோம். அன்னதானம் பண்ண ஸ்கூலில் போயிட்டு ஒரு குரூப் ஆரம்பித்தோம். மாதம் எல்லாத்துக்கிட்டையும் ஃபஸ்ட்டு ஒரு 100 rupees கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அன்னதானம் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்கூல் குரூப் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. அதே ஒரு அமௌண்ட் வருது, அதை வச்சு நாங்கள் அந்த ரோட் சைட் பீப்புளுக்கு ஜிஹெச்சில் அது அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஜிஹெச்சில் ஸ்டார்டிங் பண்ணுறப்ப பயங்கர பிரச்சனை வந்தது. நானும் அம்மாவும் தான் போய் அன்னதானம் பண்ணுவோம். அப்போ பண்ணுறப்ப என்னன்னா அங்கே வெளியில் ஒரு லைன்லேயே நிற்க மாட்டாங்க, எதுவுமே சரியாகவே நடக்காது. என்னடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி விரக்தியாக தான் இருக்கும். ஆனால் போக போக என்னாச்சுன்னா நாங்கள் லைனில் நிற்க வைக்கிறதுக்கு அங்கே ஒருத்தங்க வாலண்டியராக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஐயா அனுப்புனா அவங்க தான் லைனில் நிற்க வைக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தங்க தட்டு கொடுக்குறாங்க, நாங்கள் பைக் மேலே வச்சு தான் கொடுப்போம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே அப்போ இங்கே ஒரு 8 பேர் எங்களுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் லைன் நிற்க வச்சு அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் அதான் சில விஷயம்லாம் உணர்ந்தால் தான் புரியும், இல்லைனாலாம் என்ன இது பண்ணாலும் இது பண்ணாது. ஒன்றும் வேண்டாம், நம்ம வந்து தொடர்ந்து ஐயாவை பார்த்துக்கிட்டு ஐயா சொல்கிற மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு சிந்தை செயல் சொல்லால் யாருக்கும் இது பண்ணாமல் நல்லது பண்ணிகிட்டு இருந்தாவே போதும். அவங்க இந்த ஆத்மாவை கடை தேட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது, அவ்வளோதான். ஓங்காரக்குடியில் ஆசான் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஐயா?
நான் அதான் நான் வந்து அவர் ஸ்பீச் கேட்குறதுக்கு முன்னாடியே நான் இதாகிட்டேன். அவர் அந்த ஸ்பீச் கேட்டப்பயே எனக்கு இவர் முருகப்பெருமானும் இவரும் ஒன்று தான் அப்படின்னு எனக்கு இதாயிருச்சு. ஸோ தொடர்ந்து வர வர என்னென்னா ஒவ்வொரு மிராக்கள்லாம் கொடுத்து 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 அவர் வந்து ஒரு பெரிய இது பண்ணிட்டாரு. ஐயா அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தங்க இது பார்த்தா அவங்க செயல்பாடு வச்சு தான் அவங்கள தீர்மானிக்கணும் அப்படின்ட்டு. இங்கே நடக்கிற செயல்பாடு மாதிரி உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. ஃபஸ்ட்டு எப்போ வந்தாலும் அன்னதானம், அப்புறம் ஒரு பிரின்சிபல்டாக இருக்கும், தட்டு எடுத்த எடுத்த இடத்துல டம்ளர். ஒரு ஃப்ரெண்டு எனக்கு திண்ட முருகன் சென்னை சென்னிமலை முருகன் கோயில் போனப்போ சொல்கிறாங்க, அங்கே அருட்பெருஞ்சோதி ஆகல் இதில் வந்து ஒரு மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருந்தாரம்மா. இன்னொரு நண்பர் வந்து எங்கள் கொஞ்சம் ஒழுங்காக உட்காருங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் அன்பர்கள்லாம் பாருங்கள், அவ்வளோ பக்குவப்படுத்தி வச்சுருக்காரு ஐயா. அதை வந்து அங்கே நான் ஒரு திண்டல் சென்னிமலை மேலே போயிட்டு வரப்போ லிஃப்ட் கேட்டு வருவேன், அவர் எனக்கு ட்ராப் பண்ணுறப்ப குடில் ஓங்கார் குடிலேருந்து வரீங்களாட்டு எனக்கு அவ்வளோ மரியாதை பண்ணுறாரு. ஸோ அதான் ஐயா முருகப்பெருமான், இது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஓங்கார் குடிலுக்கு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் நிறைய மிராக்கள்லாம் நடந்ததுன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. நிறையா நடந்திருக்கு. உதாரணத்துக்கு அம்மா சொன்ன மாதிரி, அம்மா வந்து அவங்களுக்கு இதே இதாகிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டம்ப் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நான் அப்போ மதியம் எனக்கு ரெஸ்ட்டு, சண்டே ரெஸ்ட்னால் மதியம் தூங்கிட்டு அடுத்த நாள் ஸ்கூல் போகிறக்க வெயிட் பண்ணிட்டு மதியம் தூங்கினா வந்து தடாதடம் கதை விட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி உடம்பு எனக்கு வலிக்குது, எங்கே போகிறதுன்னு தெரில, அது இதுனாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஐயா, பார்க்க போகலாம், வேறு எதுவும் வேண்டாம், மாத்திரத்துக்குமா எடுத்துக்கோத, நம்ம போகலாவா, அங்கே பார்த்துக்கலாம், ஐயா பார்த்தாவே போதும் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு இதாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தடவை இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நானும் அம்மாவும் ஒரு படத்துக்கு போயிருந்தோம். படத்துக்கு போயிட்டு இன்னொரு அன்பர் எனக்கு கால் பண்ணுறாங்க, இன்டர்வலில் கால் பண்ணுறப்ப நான் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் எடுக்கலை. அதுக்கப்புறம் சரி யாராவதுன்ட்டு ஈவினிங் அங்கே பார்க்கிங் முடிச்சுட்டு சரி யாருன்னு பேசிட்டு இன்னொரு அன்பர் பேசுகிறார். பேசிட்டு அவர் ரொம்ப நேரம் பேசுகிறாரு. சரின்ட்டு பேசிவிட்டு ஓகேங்க வாங்க அப்படி இப்படிலாம் பேசிவிட்டு திரும்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி ஸ்டார்ட் ஆகல, திரும்பி இன்னொரு நண்பர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகி போச்சு. கரெக்டாக வண்டி இங்கே ரெண்டு அந்த ரோடு, இந்த மெயின் ரோடில் நடுவில் லாரி வருது, நின்றுச்சு வண்டி. அந்த ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அப்படியே இதாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் ஆகலை, அப்படியே அவன் அப்படி க்ராஸ் பண்ணி போயிட்டான். திடீர்னு வண்டி போகுது, திடீர்னு ஏற்றப்பில இதாக வந்து பஸ்ஸோ லாரியோ வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து நடக்க இருந்தது. அதுக்காக அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது, அது ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா டெய்லி ஒவ்வொரு அனுபவம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே குடிலுக்கு ஒவ்வொரு தூரம் வரப்போ என்னனு வச்சுக்கோங்களேன், ஐயா வந்து நேராக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கே குடில் அன்பர்கள் மூலமாக கொடுப்பாங்க. அம்மாவுக்கு ஒரு தூரம் சொல்லியிருக்காங்க, ஒரு அன்பர் வந்து நீங்கள் டெய்லி காலையில் பூஜை பண்ணுங்கள், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணுறப்ப நீங்கள் டெய்லி பண்ணுறப்ப ஐயா வருவார் வீட்டுக்கு. பூஜை பண்ணுறப்ப நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வருவார். ஒரு நாள் பூஜை பண்ணலேன்னு வச்சுக்கோங்க, ஐயா பார்த்துட்டு பூஜை பண்ணலையாட்டுக்குன்னு போயிடுவார். அதனால் அவங்கள இது பண்ணிடாதீங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு இதாயிருச்சு. இதெல்லாம் ஐயாவே சொல்கிற வார்த்தை, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தொடர்ந்து பூஜை பண்ணோம். இப்போ திரும்பியும் அது கரெக்டாகிடுச்சு, திரும்பி பண்ணணும். எல்லாம் நம்ம வினைப்பயன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓங்கார் குடில் பற்றியும் ஓங்கார் குடில் ஆசானை பற்றியும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? மக்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி ஒரு உண்மை குரு வந்துட்டு சத்தியமாக இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஏதோ நம்ம பண்ண புண்ணிய பலம், ஏதோ பாக்கியம், நம்ம அவங்க வாழ்கிற இந்த காலத்தில் அவங்க தொடர்பு கிடச்சிட்ருக்கு. அதனால் என்ன பண்ணணும்னா வரணும். அவங்க மக்கள் வந்துட்டு ஒரு பணம், நல்ல வாழ்க்கை இந்த மாதிரியே தான் இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு பேரின்பம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க தொடர்ந்து வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி வந்தாவே போதும். இப்போ ஐயா சொல்கிறதெல்லாம் அதுதான், அன்னதானம் பண்ணுங்கள். சித்தர்கள் ஃபஸ்ட்டு யாருமே இந்த மாதிரிலாம், அவர் 131 மகான்கள் அடங்கிய சித்தர்கள் போட்டு தொகுப்பெல்லாம் இந்த மாதிரி வெளிப்படையாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மறைபொருள்லாம் வந்து ஒரு ஞானி இருந்தாங்கன்னா அவங்க என்லைட்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மற்றவங்க வந்து முன்னேறணும், தான் பெற்ற பேரின்பம் வந்து அவங்களும் அடையணும். ஏன் இந்த சாக்கடைகளையே சுற்றிட்டு இருக்காங்க, பெறுதற்குரிய ஒரு இது இருக்குது அப்படிங்கிறக்காக ஐயாலாம் எப்பயோ இதாகிட்டார், சித்தி ஆகிட்டார். ஏதோ நம்ம மேலே ஒரு கருணை கொண்டு இன்னும் இருக்காங்க.
ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க மனம் நோகாமல் அவங்க மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி நம்ம இருந்தாவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. மக்கள் என்னென்னா இங்கே வரணும், வந்து ஐயாவை பார்க்கணும், தர்மம் பண்ணணும், சித்தர்கள் வழிபாடு பண்ணணும், ஐயாவை முருகனாக பார்க்கணும். அது பண்ணிங்கனாவே அவங்க லைஃப் மாறிடும், என் லைஃப் மாறின மாதிரி. ஓங்காரக்குடியில் பற்றியும் ஆசானை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? நான் வந்து பொதுவாக மக்களுக்கு நானே வந்து உதாரணத்துக்கு முதல்ல சாமி பக்தி பயமாக அம்மன்னா எனக்கு உயிர், குனிஞ்சா அம்மன் நுனிஞ்சா அம்மன் மகமாய் மகமாய் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்து விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், பௌர்ணமி விரதம், விரதம் விரதம்னு இருப்பேன். ஆனால் ஐயா வந்து கோவில் போகிறது, குளம் போகிறது, இந்த அது நிறையா பாடலாக சொல்வார், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எங்கேயுமே போகல. எல்லாத்தோட வேடிக்கை என்ன தெரியுங்களா, போன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா வந்து எங்கே போய் குளிச்சா என்ன மூழ்கலான்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், அது எனக்கு தெரியல. ஐயா ஐயாட்டியே வந்து நான் ஆசி கேட்குறேன், ஐயா நான் காசி போகணும் ஆசி கொடுக்க ஐயான்னு கேட்குறேன். ஐயா சிரிக்கிறாரு, பையன் வந்து முதையே தடுத்தான், அம்மா அதுக்கு 7000 ரூபா, எனக்கு வீட்டுக்கு 14000 ரூபா, அம்மா அந்த காசு அன்னதானம் பண்ணலாமான்னு, இல்லை இல்லை நான் காசி, அப்போ எனக்கு அருமை தெரியாது ஐயா அவ்வளோ வந்து புதுசில், ஐயாட்டி போய் ஆசி கேட்குறேன். ஐயா சிரிச்சுட்டு பொய்யானுமா அப்படின்றாரு, வேஸ்ட் அதெல்லாம் அப்படின்னாரு, இல்லைங்க ஐயா எனக்கு ஆசையாக இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, ஆமாம் மூடத்தனம் மடத்தனம்னு சொல்லிட்டு நான் சின்ன எதாவது உரிமையாக கேட்பேன் அழுகிற மாதிரி, ஐயா தயவு செய்து ஆசி கொடுங்க ஐயா நான் போயிட்டு வரணும், ஏன்னா வெளி மாநிலத்துக்கு போகிறோம், டூரில் 450 பேர் போகிறோம், பாதுகாப்பாக இருக்கும், ஒரு ஆசை பாதுகாப்புக்கு தான் ஐயாட்ட கேட்க போனேன். ஐயா அப்படி சொல்லிட்டாருங்களா? ஆனால் நான் ஐயாட்ட மட்டும், ஆனால் சொன்னார் ஐயா இது ஒரு தரம் ஆசைக்காண்டி போயிட்டு வந்துரு, இனிமேல் அந்த பழக்கெல்லாம் வேண்டாம், நீ 4 பேருக்கு அந்த காசு, நீ நிறைய பேர் 7000 ரூபாய்க்கு நீ அன்னதானம் பண்ண வேணாம், 1000 ரூபாய்க்கு அன்னதானம் பண்ண போதும், அதை விட புண்ணியம் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் காசிக்கு போய் படா ஐயாட ஆசி வாங்கலேன்னு வச்சுங்க நான் வந்தே இருக்க மாட்டேங்க, அது ஒரு 450 பேர் டிக்கெட்டில் போய் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல், ஆனால் ஐயாட்ட ஆசி வாங்க ஒரே பாக்கியம், பார்க்க வேண்டிய இடத்த மட்டும் கரெக்டாக காமிச்சிட்டாங்க, மித்தபடி தூங்குறது சாப்பிட்றது எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரெண்டாவது இங்கே நம்பிக்கை சொன்னீங்கல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பிக்கைங்க, நீங்கள் நான் சொன்னாலும் சரி நம்மனாலும் சரி நம்பாட்டி சரி, நான் ஸ்டிச் பண்ண தையல் ஜாக்கெட்லாம் தைப்பேன், அடுப்பில் ஏதாவது வச்சுட்டு வந்து சொல்லிட்டு வருவேன், ஐயா ஞாபகப்படுத்துங்க ஆடுற, ஐயா ஞாபகப்படுத்துங்க அப்படின்ட்டு போய் தைச்சிட்டு இருப்பேன், அடி அடித்த மணி அடித்த மாதிரி சொல்லுவாருங்க அங்கே போ, அப்படியே போனால் கரெக்டாக பால் பொங்கிட்டு இருக்கோம், அரிசி கிரைண்டில் உளுந்து ஓடிட்டு இருக்கோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஐயாட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அங்கே பொழுது நினைக்க படுத்தா நிமிந்தா பாத்ரூம் போனால் குளிச்சா என்ன சொன்னாலும் சரி பேசிக்கிட்டே தான், ஐயா முருகா முருகா ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆறு அந்த ஜிஹெச்ல பண்ணுறது அம்மா தான் பண்ணுறாங்க இதெல்லாம், அது அது வேடிக்கை போய் எனக்கு சமைக்கிறது சமைக்கிறோம், 4 பேருக்கு சமைச்சவங்க இன்றைக்கி 500 இட்லி ஒரு 10 கிலோ பருப்பு போட்டு சாம்பார் வைக்கணும் சாதாரணங்களா, பையன் சொல்லுவாம்மா ஐயா மேலே பாரத்தை போட்டு செய்யுங்கம்மா, ஐயா 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 சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் எதுவுமே கிடையாது, இங்கே ஐயாட்ட வந்து குடியில் வந்து கொஞ்சம் எழுதி வாங்கிட்டு போனேன், மித்தபடி நானே செய்கிறேன், எல்லாம் பாராட்டுவாங்க சாம்பார் நல் அந்த அங்கே ஆட்டோக்காரங்களாம் எனக்கு வீட்டில் கொடுமான்னு சாம்பார் வாங்கிட்டு போய் சாப்பிட்ற அளவுக்கு ஐயாவுடைய இது. ஆனால் பையன் சொல்லுவான் உனக்கு ஹெட் வெயிட் ஏறிட்ட போது இதெல்லாம் நீ செய்யலை ஐயா செய், அப்போவே தட்டிக்கிட்டே இருப்பான் கொஞ்சம், நான் கொஞ்சம் குசியில் இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் அதையும் சொல்லிவிடுவா அப்படி. அந்த மாதிரி எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஐயா வந்து நிறையா கொடுக்குறாருப்பா, என்ன ஐயாவை நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ கோயில் கோலம் எங்கேயும் போக வேணாம், முருகப்பெருமான் நே எங்கள் வீட்டுக்காரே என்ன சொல்லுவோம்ப்பா அவர் கூப்பிட்றா வரமாட்டார், அவரும் சித்தர் பைத்தியம் தான் ஆனால் ஒவ்வொரு ஜீவசமாதியாக போவார், எங்கள் ஐயா சித்தர்களாக இங்கே நடமாடிக்கிட்டு இருக்காங்க பௌர்ணமிக்கு, ஒவ்வொரு சித்தர்களும் நடமாடுறாங்க, ஒவ்வொருத்தரும் தொண்டு செய்கிறாங்க, அவங்கள பார்க்காம ஏங்கப்பா ஜீவசமாதிக்கு போகிறீங்கன்னு கேட்பேன், அவருக்கு பாக்கியம் இல்லை இன்னும் அவர் வரமாட்டேங்கிறாரு, ஆனால் நான் அதை பற்றி கேர் பண்ணுறது கிடையாது, நானே பையன் கூப்பிட்ட பின்னாடி ஓடி வந்துடுவேன். ஆனால் இப்போ வேண்டிக்கிறது ஐயா வந்து ஆசையா எனக்கு வீர வரையும் ஐயா பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஆசை வாங்கிக்கிட்டே இருக்கணும், ஐயா எங்கள் கூட இருக்கணும், எங்கள் மனசில் இருக்கணும், நிறையா தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதுமாதிரி எல்லோரும் ஐயாவை பார்க்க வரணும், சாப்பிட்றதுக்கு மட்டும் வரக்கூடாது, ஐயா புகழ உணரணும், நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க போயிடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது, ஐயா ஐயா உணரணும். ஆசானோட பெருமைகளையும் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றியும் மிகச்சிறப்பாகவும் மிக தெளிவாகவும் கூறின நம்ம அன்பர்களுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க, நன்றிங்க.